அனைவருக்கும் வணக்கம் நான் சிடிமிஸ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயல் இரண்டில் இடம்பெற்றுள்ள புறநானூறு சங்க காலத்தில் நூல்களை வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருந்தாங்க பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னு சொன்னால் பதினெட்டு வகையான நூல்கள் அதாவது திருக்குறள் நாளடியார் நாண்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவலி நாற்பது ஐந்திணை ஐம்பது ஐந்திணை எழுபது தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு நூல்கள் இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினெண் கீழ்கணக்கு நூல் பதினெண் கணக்கு அப்படிங்கிறது வந்து எட்டு தொகை பத்து பாட்டு இப்போ எட்டு தொகையில் பார்த்தீங்கன்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த புறநானூறு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது அதாவது இந்த புறநானூறு பாடல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்களை பற்றியும் மன்னர்கள் குறிநில மன்னர்கள் குறிநீல மன்னர்கள்னா சின்ன பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் அதாவது சான்றோர்கள்லாம் கல்வி அறிவில் சிறந்தவர்கள் இவங்களோட பெருமைகளை பற்றியும் அந்த காலத்துல வாழ்ந்த மக்களோட புற வாழ்க்கையை பற்றியும் கூறுது இந்த புறநானூறு இந்நூல் பண்டைய தமிழர்களின் செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது அதாவது இந்த புறநானூற்று நூலானது அந்த காலத்துல வாழ்ந்த பண்டைய தமிழர்களோட வரலாற்று செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அடங்கிய பண்பாட்டு கருவூலமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புறநானூறு எப்படி பிரிக்கணும் அப்படின்னா புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது இந்த புறநானூறு ஒரே ஆசிரியர் எழுதுனாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல பல ஆசிரியர்கள் சேர்ந்து எழுதப்பட்ட பாடலோட தொகுப்பு பல்வேறு காலங்கள் கட்டத்துல வாழ்ந்த புலவர்களால எழுதப்பட்டது இந்த பாடல்ல பாக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க நிலம் நீர் காற்று என்பவை மனிதனின் அடிப்படை தேவைகளாகும் அதாவது மனிதன் உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமான அடிப்படை தேவை என்ன அப்படின்னு சொன்னா நிலம் நீர் காற்று இது மூணு இயற்கை நமக்கு இத வந்து பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்ன பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொன்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இது ஐந்து என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இத வந்து நம்ம இயற்கை வந்து நமக்கு வந்து கொடையா கொடுத்துருக்காங்க தானமா கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வந்து நாம இதை வந்து முக்கியமா வந்து இதனோட பயனை உணர்ந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க இந்த நீரோன்ற இன்றி நீரினோ இன்றியமையமை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குவர்கள் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உயிரை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போற்றுகிறார்கள் நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய புறநானூற்று பாடலை எழுதுனது யார் அப்படின்னு சொன்னா குடப்புலவியனார் எழுதியிருக்கிறாரு இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன வகையான திணையை சேர்ந்தது அப்படின்னு சொன்னா பொதுவியல் என்ன திணைன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அகத்திணை வந்து ஐந்துன்னு பார்த்துருக்கோம் அன்பினை திணை புறத்திணை வந்து பன்னிரெண்டுன்னு பார்த்துருக்கோம் அந்த மறுபடியும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன் என்னென்ன அப்படின்னு சொன்னால் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு வகையான திணைகள் இருக்குது புறத்திணைகளில் அதில் நம்ம பாடப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவியல் திணையே சேர்ந்தது என்ன துறை அப்படின்னு சொன்னாக்க வந்து முதுமொழி காஞ்சி சரி பொதுவியல் திணை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணையாகும் அதாவது இப்போ வெற்றி அப்படின்னு சொன்னால் ஆணிரை கவரல் வஞ்சி அப்படின்னு சொன்னால் ஆணிரை மீட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திணைக்கும் சொல்லுவோம் அப்போ பொதுவியல் அப்படிங்கிறது வந்து மற்ற புறத்தினைகளுக்கெல்லாம் சொல்லப்படாத செய்திகளை பொதுவான கருத்துக்களை சொல்றதுதான் வந்து இந்த பொதுவியல் அப்படிங்கிறது திணை அந்த நம்ம பாடப்பகுதி வந்து பொதுவியல் திணையே சேர்ந்தது அடுத்து முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன தெரியுன்னாக்கா அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுதல் அதாவது அறம் அறம்னா என்னன்னாக்கா தர்மம் பொருள் இன்பம் இத இதை வந்து மூன்று பொருள்களையும் தரக்கூடிய உறுதித்தன்மையை சொல்கிறது தான் வந்து இந்த முதுமொழி காஞ்சி துறை அப்படிங்கிறது இந்த பகுதியில் எதோட முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீரோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க தண்ணீர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறத குடப்புலவியினார் வந்து சொல்லியிருக்கிறாரு வாங்க இப்போ பாடலுக்கு போவோம் வான் உட்கும் வடினியின் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தி செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் காவலர் தோல்வெளி நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் இனி மிகுதி ஆழம் நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தீசினோரே வித்திவான் நோக்கும் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் இறைவன் தாட்கு உதவாதே அதனால் அடுவோர் செழிய இகழாது வல்லே நிலநெளி மருங்கின் நீர்நிலை பெருகத் தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அழகா சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா வாழ்வுட்கும் வடி மதில் அதாவது விண்ணை மூட்டும் திண்ணிய நெடுமதில் அதாவது நெடுமதில் அப்படின்னு சொன்னா அரண்மனையை சுத்தி ஒரு மதில் சுவர் இருக்கும் அந்த சுவர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அளவுக்கு அதாவது வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மல்லல் மூதூர் வயவேந்தே வளமை நாட்டின் வலிய மன்னவா அதாவது அந்த மதில் சுவரே வந்து விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வளமையான நாட்டை உடைய மன்னவா செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி அதாவது போகும் இடத்திற்கு பொருள் உலகம் வெல்லும் ஒரு தனி ஆட்சி வாடாத புகழ் மாலை வர வேண்டும் என்றால் ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்று அதன் தகுதிகள் இனி மிகுதியால அதாவது தகுதிகள் இவைதான் தவறாது என தெரிந்து கொள்ளும் அதாவது என்னென்ன தகுதிகள் உன்னை தேடி வரணும் உன்னோட ஆட்சியை வந்து இந்த உலகம் முழுக்க பரவணுனாக என்னென்ன தகுதிங்கிறத கேளு அப்படின்னு சொல்றாங்க நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அதாவது உணவால் ஆனது உடல் அதே நீரால் ஆனது உணவு உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அதாவது உணவு என்பது நிலமும் நீரும் நீரையும் நிலத்தையும் இணைத்தவர் உடலையும் உயிரையும் படைத்தவர் உணவனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னிலும் ஆளும் அதாவது என்னன்னா புள்ளிய நிலத்தின் நெஞ்சம் குளிர வான் இறங்கவில்லையே யாராண்டு அதனால் எனது சொல் இகழாது நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க பெற்றோர் நீடு புகழ் இன்பம் பெற்றோர் நீ நிலத்தில் மற்றவர் இருந்தும் இறந்தும் கெட்டோர் மண்ணுக்கு பாரமாய் கெட்டோர் அதாவது இந்த நாட்டை செழிக்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொன்னால் இந்த நீர் தான் அதனால தான் யாரெல்லாம் வந்து நீரை வந்து தந்தாங்களோ அவங்க வந்து உயிரை தந்தவங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செலியனை பற்றி குடபுலவியனார் பாடியது இந்த பாடலோட பொருள் பாருங்கள் வான்வரை உயர்ந்த மதிலை கொண்ட பழமையான ஊரின் தலைவனே வலிமை மிக்க வேந்தனே வேந்தனே அப்படின்னா அரசனே நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலோ உலகு முழுவதையும் முழுவதையும் வெல்ல விரும்பினாலோ நிலையான புகழை பெற விரும்பினாலோ செய்ய வேண்டியன என்னவென்று கூறுகிறேன் கேட்பாயாக அதாவது என்னன்னா வரல வானத்தையே தொடக்கூடிய அளவுக்கு மதிலை கொண்ட பழமையான ஊரை உடைய தலைவனே

நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது உணவையே முதன்மையாக உடையது எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார் அதாவது யார் ஒருத்தவங்க உணவு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து எது கொடுத்ததுக்கு சமம் அப்படின்னாக்க வந்து உயிரை கொடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும் நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்த அதாவது யார் ஒருத்தவங்க நிலத்தை நீரையும் ஒன்று சேர்க்குறாங்களோ அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவங்களுக்கு சமம் நெல் முதலிய தானியங்களை விதைத்து மலையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்த ஆளும் அரசனின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது அதனால் நான் கூறிய மொழிகளை இகழாது விரைவாக கடைபிடிப்பாயாக அதாவது நீ நீ சொன்ன மூணு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வந்து நீ வந்து முறையா விரைந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது எப்படின்னா நெல் முதலிய தானியங்களை விதைத்து அதாவது அதாவது வயல்ல வந்து நெல்லு தானியங்கள்லாம் விதைக்கிறாங்க இல்லையா மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதாவது வயலில் ஏதாவது ஒரு பொருள் விதைக்கிறோம் அப்படின்னாக்க எதை எதிர்பார்த்துட்டு மலையை மழையை எதிர்பார்த்துட்டு இருப்போம் அதனை சார்ந்த அரசனின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது அதனால நான் சொல்ற மொழிகளை வந்து விரைந்து கடைபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருக செய்தல் வேணும் எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நீர்நிலைகளை உருவாக்கணும் அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர் அது மாதிரி யாரெல்லாம் வந்து நிலத்தோட நீரை கூட்டுறாங்களோ அவங்க வந்து மூன்று வகையான இன்பத்தையும் பெறுவதோட நிலைத்த புகழையும் வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்ற அதாவது மூன்று வகை இன்பம்னாக்கா அறம் பொருள் இன்பம் இருக்கு இல்லையா அதை தான் சொல்றாங்க இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணே மடிவர் மடிவர் அப்படின்னு சொன்னா இருந்தவங்க யார் ஒருத்தவங்க வந்து நிலத்தை நீரையும் ஒண்ணு சேர்க்கிறாங்களோ அவங்க எல்லா வகையான புகழையுமே பெறுவாங்க யார் ஒருத்தவங்க அதை செய்யலையோ அவங்க வந்து புகழ் பெறாது வீணே செத்து மடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட பொருளை சொல் அடுத்து இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள மற்ற சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு குறிப்பு இலக்கணம் பற்றி பார்ப்போம் அதாவது யாக்கை அப்படின்னு சொன்னால் உடம்பு புனரியோர் அப்படின்னு சொன்னால் தந்தவர் புன்புலம் அப்படின்னு சொன்னால் புள்ளிய நிலம் தாட்கு அப்படின்னு சொன்னால் முயற்சி ஆளுமை தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அதாவது குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாக விளங்குறது அதாவது யாரெல்லாம் இந்த உலகத்தில் குறைவில்லாத நீர்நிலைகள் அதாவது அதிகப்படியான நீர்நிலைகளை உருவாக்குறாங்களோ அவங்க வந்து அதிகப்படியான புகழையும் பெறுவார்கள் அப்படிங்கிறதான் அடுத்து இலக்கண குறிப்பாக பாருங்க மூதூர் நல்லிசை புண்புலம் இதெல்லாம் வந்து பண்பு தொகைகள் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா வந்து இதெல்லாம் பிரிச்சு பார்த்தோம் மை விகுதி பெறும் அதாவது முதுமை ப்ளஸ் ஊர் நன்மை ப்ளஸ் இசை புண்மை ப்ளஸ் புலம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதெல்லாம் வந்து பண்பு தொகைகள் மை விகுதி பெறுறது அடுத்து நிறுத்தல் அப்படிங்கறது வந்து தொழிற்பெயர் அடுத்து அமையா அப்படிங்கறது வந்து ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் அதாவது ஈறு அப்படின்னு சொன்னா கடைசி அமையாது அப்படிங்கிறதோட தான் வந்து அமையா அப்படின்னு நினைக்குது அதான் ஈர்கட்ட இது மாதிரி பேரச்சம் நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் இதெல்லாம் வந்து எண்ணுமைகள் அதாவது உம் உம்முன்னு முடியுது இல்லையா அதனால இதெல்லாம் வந்து எண்ணுமைகள் அடுபோர் அப்படின்னு சொன்னால் வினைத்தொகை வினைத்தொகை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காலத்திலையுமே வரும் அடுத்து கொடுத்தோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர் அதாவது ஒரு செயலை செஞ்சவங்கனால முடிகிறது யாரு கொடுத்தாங்களோ அவங்க தான் வந்து கொடுத்தோர் அப்படிங்கிறது அதனால வந்து அது வினையாளனையும் பெயர் அடுத்து பகுபத ஒரு பிளகணம் பாருங்க நிறுத்தல் எப்படி பிரிக்கணும்னாக்க எப்போதுமே பகுதி வந்து கட்டளை சொல்லா பிரிக்கணும் நிரு பிளஸ் இத்து பிளஸ் தல் இதில் வந்து நிறு அப்படிங்கிறது வந்து பகுதி இத்து வந்து சந்தி தல் வந்து தொழிற்பெயர் விகுதி விகுதி அப்படின்னு சொன்னால் கடைசியாக இருக்கிறது அடுத்து கொடுதோர் இதுலேயுமே வந்து பகுதி வந்து கட்டளை சொல்ல இருக்கணும் அப்படின்னா வந்து கொடு பிளஸ் இத்து பிளஸ் அந்த தோர்ல இருக்கிறத வந்து இத்து பிளஸ் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் கொடு பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை ஓர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி இதுவரை நாம் இந்த புன புறநானூற்று பகுதியில் நூல் குறிப்பு ஆசை குறிப்பு பார்த்தோம் ஒரு ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் அதாவது அந்த நாட்டில் வந்து நீர்நிலைகளை உருவாக்கணும் குளம் குட்டை ஏரி வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலைகளை நான் பரந்த ப ப மிகுந்த பரப்பளவில் உருவாக்கணும் யார் வந்து நீரையும் நிலத்தையும் வந்து உருவாக்குறாங்களோ அவங்க தான் வந்து உடலையும் உயிரையும் ஒன்று சேர்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீரோட முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்த்தோம் மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்